எனக்கு உல்லாசப்பட்டி படத்துக்கு கிடைச்ச வாய்ப்பை விட ராட்சசனுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா உல்லாசப்பட்டிக்கு எனக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் நமக்கு கண் முன்னாடி இருக்கிறதுனால எனக்கு சீக்கிரம் ப்ரொடியூசர் கிடைச்சாங்க. கிட்டத்தட்ட நாலு ப்ரொடியூசர்ட்டு தான் நான் சொன்னேன். இப்போ அருண்டு கூட சொல்லிட்டு இருந்தேன், நாலு ப்ரொடியூசர்ட்டு தான் நான் கதை சொன்னேன், நாலு பேருமே ஓகேன்ட்டாங்க. ஒருத்தர் மட்டும்தான் பண்ண மாட்டேன்னு சொன்னார், அது சிவிக்கு மாதிரி தான் பண்ண மாட்டேன்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கே எங்கேயும் போய் கரெக்ஷன் பண்ணி கொடுத்து அவர் பண்ணுறேன்ட்டார். ஆனால் அந்த படம் உண்மையாக சொல்ல போகிறேன், அது வந்து உண்மையாலுமே அந்த படம் மற்ற முதல் பட இயக்குநர்களுக்கு வர கஷ்டம் எனக்கு எதுவுமே வரல, அவ்வளோ ஸ்மூத்தாக முடிஞ்சது அந்த படம். அது மாதிரி அது கிட்டத்தட்ட ஏதோ நமக்கு ஒரு இந்த படத்தை ரொம்ப ஜாலியாக ஒரு படம் பண்ண எல்லா விதத்துலேயுமே அப்படி ஒரு அமைஞ்சது. ராட்சசன் தான் வந்து என்னென்னலாம் பிரச்சனை வரக்கூடாதோ அந்த பிரச்சனையில் வந்தது. கிட்டத்தட்ட நான் வந்து முண்டாசுப்பட்டி முடிச்சுட்டு அந்த கதையை எழுதி முடிக்கிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் டைம் ஆச்சு மொத்தமாக கம்ப்ளீட்டாக ஆகிறதுக்கு. பார்த்தா ஒரு 35 பேர்த்துக்கு நான் கதை சொல்லியிருப்பேன், 17 ஹீரோ கதை சொல்லியிருப்பேன், ஒரு 15-16 ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு என்ன நினைச்சாங்க தெரியல, ஒரு 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 விதமான முண்டாசுப்பட்டி படத்துலேருந்து ராட்சசன் வந்து அவங்களுக்கு ஒருவேளை அந்த கதை வந்து இவரால் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு ஒரு டவுட் வந்துச்சே எனக்கு தெரியல. யாரும் அது மேலே ஒரு எம் மேலே நம்பிக்கை வரலையா இல்லை கதை மேலே நம்பிக்கை வரலையான்னு தெரியல, அப்படி ஒரு தேர்தல் இருந்தது. ஏன்னா ஒரு முதல் படத்துக்கு விட அதிகமான தேர்தல் அந்த ரெண்டாவது படத்துக்கு தான் எனக்கு இருந்தது. அதுதான் ரொம்ப லைஃப்லேயே வந்து நம்ம ஒரு ஒரு விஷயம் கற்றுக்க வச்சு, இந்த படம் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க வச்சுது. நிறைய நம்ம சினிமாவில் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எப்படிலாம் நம்ம வந்து நம்ம ஒரு வெற்றி அடைஞ்சிட்டா அதுவே நம்மளை பெரிய லெவலில் கொண்டு போயிடும், அதுவே போதும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்ம தினமும் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியதாக இருக்குது, நிறைய அப்டேட் ஆக வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளையும் பார்க்கறதுக்கு நம்ம தயாராக வேண்டியது இருக்கிறதெல்லாம் அந்த இந்த படம் கற்றுக் கொடுத்தது. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த படம் எல்லாம் முடித்து ஒரு 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 இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான இந்த வருஷத்தில் ஒரு நல்ல வெற்றிகரமான படமாக இருக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் வந்து அந்த இந்த இந்த அலைச்சல் இந்த தேடுதலெல்லாம் நம்ம மறக்கடிச்சுக்கிறதுனால இப்போது ஒரு உங்களை சந்திக்கும்போது ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை இருக்குது.